ஹாய், ஹலோ, வெல்கம் அண்டு வணக்கம். மீண்டும் நான் உங்கள் இயற்கை ரசிகன் விக்னேஷ். ஏன் மீண்டும் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் மீண்டும் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலுமேவும் உங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன். அதுதான் கொடைக்கானல் மலைத்தேன். இந்த மலைத்தேன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், இதனால் என்னென்ன யூஸ் இருக்குது, இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், அதைத்தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போகிறோங்க. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடுவோம். இதுதான் நம்ம தேன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தீப்பெட்டி, எம்டி பிளேட்டு, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வச்ச ஒரு கிண்ணம், ஒரு எம்டி கிளாஸு, அப்புறம் பேப்பர், அது வரும். இதுதான் நம்ம கொடைக்கானல் மலையிலிருந்து கிடைச்ச தேன், மலை தேன். எந்த தேனாக இருந்தாலும் சரி, நம்ம தரப்பத்து தேனோ, நம்ம மலைகளிலிருந்து கிடைக்கிற தேனோ, அது ஒரிஜினலாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த எம்டி தட்டில் தேனை கொஞ்சம் போல் ஊற்றி இரண்டு தீக்குச்சியை நம்ம அதில் முக்கி வைக்க போகிறோம். முக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மற்ற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வரைக்குமே அது தீக்குச்சி அந்த தேனில் ஊறிட்டு தான் இருக்கும். இது ஒரிஜினல் தேனாக இருந்துச்சுன்னா அந்த தீக்குச்சி பழுத்து போகாமல் தீ எரியும். இந்த தீக்குச்சி தேனில் 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கிடையாதுங்க, எவ்வளோ நேரம் ஊற வச்சாலுமே அது பழுத்து போகாமலே இருக்கும். அவ்வளோதான், அது முக்கி வச்சாச்சு, அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம். அந்த முழு கிளாஸில் நம்ம தேனை ஊற்றி அந்த தேன் தண்ணியில் கலக்காம அடியில் போய் தங்குதா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரிஜினல் தேனாக இருந்தால் தண்ணியில் கரையாமல் அது அடியிலேயே தங்கியிருக்கும். டூப்ளிகேட்டாக இருந்தால் கரைஞ்சிரும் தண்ணியோட, சர்க்கரை கரைசல், மண்டபலத்தை காய்ச்சினது இந்த மாதிரி இருந்தால் தண்ணியில் கரைஞ்சி தண்ணியாக கலர மாறிடும். இந்த பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். தேன் நமக்கு தண்ணியில் கரையலை, ஆடியில் தங்கியிருக்கு. தீக்குச்சி இன்னுமே ஊறிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது அந்த கிண்ணத்தில் தேனை ஊற்ற போகிறோம். தேனை ஊற்றிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சேக் பண்ண போகிறோம். நல்லா சேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தேன் வந்து திட்டு திட்டாக தெரியணும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரிஜினல். இதுவும் ஓகே, இதுவும் ஓகே, இது மட்டும் சரியா? தேனில் ஊறிட்டு இருந்த அந்த குச்சிகளை எடுத்து நம்ம உரசி தீ வருதா அப்படின்றதையும் பார்த்துருவோம். எப்படியும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறி இருக்கும். சூப்பர், சூப்பராக தீ பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு குச்சி இருக்குது, அதையும் எடுத்து தொடச்சிட்டு
பார்த்து வைப்போம். சூப்பர், நம்ம ஊற வச்ச ரெண்டு குச்சிகளையுமே நல்லாவே தீ பிடிச்சிருச்சு. இதுவே டூப்ளிகேட் தேனாக இருந்தால் அந்த மருந்து பதப்பட்டிருக்கும், தீ பிடிச்சிருந்துருக்காது. இப்படி தான் எல்லா தேனும் நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்ததாக பேப்பரை வச்சு செக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரெண்டு பேப்பரை பிரித்து வச்சுருக்கிறதுல ஒரு பேப்பரில் நல்லா தண்ணியை ரெண்டு மூணு சொட்டு விட்டுருவோம். தண்ணியோ இல்லை மற்ற திரவமோ எது போட்டாலுமே பேப்பரை அடுத்த பக்கம் தெரியும், ஈரம் தெரியும். ஆனால் தேனில் அப்படி தெரியாது. இன்னொரு பேப்பரில் நம்ம தேனை விட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ரெண்டு பேப்பர்லையும் விட்டாச்சு. ஒன்றில் தண்ணி, ஒன்றில் தேன் இருக்குது. பாருங்கள் தண்ணி இருக்கிறதுல எவ்வளோ பேப்பர் ஊறிடுச்சு, ஆனால் தேனில் இருக்கிறது மட்டும் அந்த பேப்பர் அப்படியே ஊறாமல் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். நம்ம தேன் விட்ட பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தேன் இருக்குது, பேக் சைடு தேன் இருக்கிறதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. அவ்வளோ க்ளீனாக பேப்பர் அப்படியே இருக்குது. தேன் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியத்துவமானது பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் நம்ம மெடிக்கல் பர்பஸ்க்காக நம்ம நிறையாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லார் வீட்லேயுமே தேன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். இது நம்ம கொடைக்கானல் மலை தேன், டைரெக்டாக மலைகளிலிருந்து எடுக்கப்பட்டு வளர்ப்பு தேன் இல்லாமல் கூடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் தான் இது. கொடைக்கானல் மலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த தேன் சுத்தமான தரமான தேன் தான். நீங்கள் நம்பிக்கையாகவே வாங்கலாம். இந்த தேன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாக் இருந்தது அப்படின்னா உடனே உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணி விட்ருவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம். தேனுடைய பயன்பாடுகள் நிறையாவே இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச சிலதை சொல்கிறேன். சளி இருமலுக்கு ஜீரகம் கலந்து கொடுப்பாங்க, அது நல்லாயிருக்கும், உடனே கேட்கும். நைட் நேரம் பாலில் கலந்து குடித்தாங்கன்னா தூக்கம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதயத்துக்கு நல்லா பலமாக இருக்கும். வாதம், மாரடைப்பு போன்ற பிரச்சனையை தடுக்குது. நம்ம மலை வெள்ளைப்பூண்டு மாதிரி தேனிலையும் ஹீட்டு தன்மை இருக்குது. அதனால் வாத பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. தேவையற்ற கொழுப்புகளை எடுத்துருது. நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க பெரிதும் பயன்படுகிறது இந்த தேன். சித்த மருத்துவத்திற்கு தேனை பெரிதும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தேனினுடைய முழுமையான செயல்பாடு மற்றும் பயன்களை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தேனை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் எனது நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள். வீடு தேடி மலை தேன், சுத்தமான தேன் உங்கள் வீட்டுக்கே வரும். நன்றி, வணக்கம்.